ஒன்னே ஒன்றுதான் எனக்கு, மத்தியில் ஒரு காவிய ஆட்சிக்கே இங்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க அடுத்து இங்கு ஒரு காவி தலைவர், நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே அர்ஜுன் சம்பத்ஜியோ இல்லை ஹெச் ராஜா அவர்களோ இவங்கள்லாம் முன்னாடி பேசச்ச சோசியல் மீடியா அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகலை. இப்பொழுது கருணாகரன் ஜி சொன்ன மாதிரி எல்லாரும் கையில் ஒரு இதை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். வி ஹாவ் த வேர்ல்ட் இன் அவர் ஹேண்ட்ஸ், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதில் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு பிஎஸ்கே சார் எவ்வளவு மாதம் வேலை செய்திருப்பார் என்று எனக்கு தெரியும். இப்போது எனக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி அட்வொகேட் சாமி அவர் வந்து பேசிட்டு போனார். பாவம் அவர் இந்த ஆண்டாள் விஷயத்தில் மாங்கொல்லையில் ஒரு மீட்டிங்கை கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு அவர் எவ்வளவு திணறி இருப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். சகோதரர் கருணாகராஜன் சொன்ன மாதிரி சொல்யூஷன் இஸ் வித் அஸ், டோன்ட் லுக் அவுட் சைட், தவறு நம்மிடம் இருக்கிறது. இதில் இப்போது இன்னொரு கார்த்தி கோபிநாத் வந்து மடாதிபதிகள் ஆதீனங்கள்லங்க, தெர் இஸ் அ பாடி ஹிந்து தர்மாச்சாரிய சபா இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கிறத நாங்கள் மேடையில் இருக்கிறவங்கள விட்டுருங்க, இங்கே கீழே இருக்கிறவங்க சில பேர் கருணாகராஜன் சார் சொன்ன மாதிரி களப்பணி இல்லாதவர்கள் இங்கு எவ்வளவு பேர், நான் சொன்ன மாதிரி ஒரு காவி மத்தியில் இருப்பதற்கே பயப்படுகிறவர்கள். இந்த மேடை முழுக்க ஆதீனங்களும் மடாதிபதிகளும் இந்து தர்மாச்சாரிய சபா HDAS-னுவோம், அதில் இருக்கும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து ஆதீனங்கள் மடாதிபதிகள் அதில் அங்கத்தினர்கள். அது பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் பேசும் இந்த இது ஹிந்து ஓட் பேங்க் அதற்காக துவங்கப்பட்டது. கோயில்களை விடுவிக்க வேண்டும், அரசின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று துவங்கப்பட்டது அது அந்த ஆகஸ்ட் பாடி. வருடா வருடம் கூடுகிறார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல. இப்போ நாங்க இங்க இருக்கிறவங்க நாங்க மடாதிபதிகளையும் ஆதீனங்களையும் வரவழைக்கிறோம். இங்கு உங்களால் ஹிந்து மக்கள் அனைத்து நம்ம ஹிந்து பாப்புலேஷனில் 60% ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோன்னா உங்களால் வரவழைக்க முடியுமா? அதற்கு எவ்வளவு கருணாகராஜன் ஜி சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் ஒவ்வொருத்தரோடும் நாங்கள் பேசி ஒரு எவ்வளவு SMS அனுப்பணும், எவ்வளோ ஃபோன் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். இதையே தான் அட்வொகேட் சாமி பண்ணார் அந்த மாங்கொல்ல மீட்டிங்க்கு. சோர்ந்து போயிட்டார் அவர், வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு மாதம் வேலை செஞ்சேம்மா, எவ்வளோ ஃபோன்மா, எவ்வளோ இதுமா, எனக்கு முடியல அப்படின்னு ஒரு நாள் வருத்தப்பட்டார். இதுதான் இங்கிருக்கும் எங்களுடைய நிலை. பிஎஸ்கே சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மீட்டிங்கு நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பீங்க, எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ SMS பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க நீங்கள் இதில் அதில்? ஸோ இதுதான் நிலைமை. அன்லெஸ் and until we matter as a vote bank, இப்படி தான் நடக்கும் நம்மளுக்கு. அழுது பிரயோஜனம் இல்லை, ஆதங்கப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. தப்பு வெள்ளையே இல்லை, நம்ம கிட்ட தானே இருக்கு. ஆண்டாள் அவமதிச்சினா வருதில்லை, கோயிலை இடிச்சா வருதில்லை, சாமி விக்கிரகத்தை திருடின் போனா இல்லை, எனக்கு என்ன ஆச்சு இல்லை, இதை விட முக்கியம் வேற இருக்கு, இதுக்கெல்லாம் ஏன் டைமை செலவு பண்ணுறீங்க, வேற இல்லையா அப்படின்ற மனோபாவம் மாற வேண்டும். இங்கு நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஒரே நாடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துக்களுக்கு என்று இருப்பது இந்த ஒரு நாடு தான், நேபாளை விட்டுருங்க, இது ஒண்டி தான் இருக்கு. இதில் நம்ம 50-70% இருக்கிற வரைக்கும், 70% இருந்தோன்னா அப்போவே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம 50%க்கு வந்துட்டோம், நிலைமை ரொம்ப பரிதாபம், இப்போவே பரிதாபமாக தான் இருக்குது, இதைவிட பரிதாபமான நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம். அதில் முழித்து கொள்ளுங்கள் அதான் ஜபம் செய்யுங்கள் மாதிரி
முழித்துக் கொள்ளுங்கள் இந்துக்களே, இந்துக்களே முழித்துக் கொள்ளுங்கள், முழித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எவ்வளோ வாட்டிங்க பேசுறது, நாங்கள் இதில் முழிச்சுண்டா மாத்திரம் போகாது, நீங்கள் ரெஸ்பாண்ட், ரியாக்ட், இது ரெண்டு வேணும், இது ரெண்டும் இருக்கணும். இதில் கோயில்களை எவ்வளவு பார்க்குறோம், எவ்வளோ பேர், வி ஹாவ் டு பிகம் அன் ஆக்டிவிஸ்ட், வச்சுக்கங்க அது மாத்திரம். அன்லெஸ் வி பிகம் அன் ஆக்டிவிஸ்ட், ஒன்லி தென் யூ மேட்டர் ஆஸ் அ ஓட் பேங்க். ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க அன்னைக்கு இவர் சொல்கிற மாதிரி அன்னைக்கு மாத்திரம் நம்ம நியூமரிக்கலி நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டியிருந்தோம்னாக்க நம்ம திங்ஸ் உட் பி டிஃப்ரெண்ட். நம்ம காட்ட தவறு செஞ்சோம், அதனால நான் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு சி எல்லா ஆங்கிள்லையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இந்த பர்டிகுலர் இஷ்யூவை. The remedy is with us. இங்க வந்து கேட்டுட்டு நாளைக்கோ நாளானிக்கோ சி உங்களை தூத்துக்குடி ப்ரொட்டஸ்டுக்கு வான் கூப்பிட மாட்டோம், இங்கிருந்து உங்களை கோயம்புத்தூருக்கு வான் ப்ரொட்டஸ்டுக்கு கூப்பிடுறது இல்லை. லோக்கல், லோக்கலைஸ்ட். அவங்களால ஒரு எஸ்எம்எஸ்ஸை தட்டி 1000 பேரை கூட்ட முடியுது. நம்ம அந்த 1000 பேரை கூட்ட ஒரு மாதம் வேலை செஞ்சு 10,000 எஸ்எம்எஸ் அனுப்பி 10,000 வாட்ஸ்அப் அனுப்பினா தான் அந்த 1000 பேரை நம்ம கூட்ட முடியும். அந்த மாதிரி மேட்டர் ஆஃப் 2 hours, 3 hours நம்மளால் கூட்ட முடியல. இதுதான் தப்பு, இங்கே தான் தவறு இருக்கிறது. இங்கே இதை நம்ம சரி செய்கிற வரைக்கும் எவ்வளவு ஒப்பாரி வைத்தாலும் விடிவு கிடையாது இதை. அதனால் பொலிட்டிக்கலி வி ஹாவ் டு மேட்டர். ஜி கருணாகரன் ஜி சொன்ன மாதிரி எங்கே நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும். இப்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் மாம்பலம் மக்கள் வார்டு 134 இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சுட்டீங்க. மீதி பேர் எப்போ அதை பண்ண போகிறீங்க? இதை ஜி சொன்ன மாதிரி ஓட்டு போடுறதுக்கே வரலையே. ஓட்டு போட வந்தால் தானே மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்ம ஓட்டு போட மாற மாட்டேன், ஈஸ்ட் சேரில் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு கமெண்ட் பண்ணுவேன். 100 அட்வைஸ் என்னால் தர முடியும். ஒரு சொல்யூஷனுக்கு நம்ம இருக்கிற இங்கே இருக்கிற 1000 பேரால் 10,000 சொல்யூஷன் தர முடியும் யூஸிங் அவர் மவுத். பட் இந்த கையை யூஸ் பண்ணி ஓட் போட வாங்க, தட் இஸ் த சொல்யூஷன் இங்கே. ஸோ ஐ வுட் லைக் டு எண்ட் பிகாஸ் 70% of the chairs are empty. இதில் ஸோ அவங்க சொன்ன மாதிரி த சொல்யூஷன் இஸ் வித் அஸ், த ரெமெடி இஸ் வித் அஸ். மருந்துனா கையில் எடுத்து கொடுத்து வாய்க்குள்ளே போட்டு தண்ணியை விட்டு முழுங்குன்னு சொல்கிற அளவுக்கு இறங்கியிருக்கோம். இப்போது அடுத்து அதையும் செய்யணும்னா அதையும் செய்யணுமோன்னு, ஒருவேளை கையை வீட்டுக்கு வந்து வாங்க ஓட் போடுங்க ஓட் போடுங்க ஓட் போடுங்க அப்படின்ட்டு எஸ்எம்எஸ்ஸா, அது அன்னைக்கு பண்ண முடியாது நம்மளால், அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ இது செய்ய முடியும், நினைத்தால் நாம் நினைத்தால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஜெயித்தது தான் உதாரணம். ஏன்னா என்னோடது வைரலாக போச்சு, என்னோட இது திரும்பி ஆல் ஆஃப் யூ நோ, என்னை விட உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு வைரலாக போய் அவ்வளவு பேர் ஒரு முனைப்பாக வந்து நான் ஜெயிக்கணும், நான் ஜெயித்தாகணும் அப்படின்ற பிரார்த்தனை, டிட்டர்மினேஷன், அதுதான் இன்று என்னை மாமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறது. இதில் இந்த உறுதி, இந்த டயர்லெஸ்னஸ், இந்த இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இப்போ எம்எல்ஏ அடுத்து வருது, எம்பி வருது ஃபஸ்ட்டு, அந்த எம்பி எலெக்ஷனில் இதை பண்ணுங்க, எல்லாரும் பண்ணலாம். தெனோ தென்னோ யார் யார் நிற்கிறாங்களோ, தெனோ 100 பேருக்கு அது எஸ்எம்எஸ், தெனோ 1000 பேருக்கு எஸ்எம்எஸ். இதை ஒரு பாடமாக எடுத்துட்டு நிச்சயமாக வி கேன் வின். ஏன்னா மக்கள் மனதில் தோன்றியிருக்கிறது மாற்றம் தேவை என்பது. அதில் த இன்க்ரீஸ்ட் ஓட் பேங்க் ஆஃப் பிஜேபி இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் தட். நிறைய இடத்துல 2nd வந்திருக்கோம். வெரி வெரி ஸ்டூபெண்டஸ் அச்சீவ்மெண்ட். ஜஸ்ட் அ ஃபியூ மைல்ஸ் டு கோ, இன்னும் கொஞ்சம் இழுத்தோம்னா வந்துட முடியும். அந்த கொஞ்சம் பேரை இழுக்க நாம் எல்லோரும் கூடி இழுக்க வேண்டும். அதை
அதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒரு டேட், பிஎஸ்கே சார் இங்க இருக்கிறவங்க கிட்டே நான் சொல்றேன், ஒரு டேட் ஆறாவது இங்கு இன்னிலிருந்து ஒரு ஆறு மாதம் எல்லா ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் இங்கு மேடை ஏற்றலாம் இங்கு. ஏன்னா தைரியமா இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மடாதிபதிகள் ஆதீனங்கள் வெளியே வந்து யாருக்கு ஓட் போடணும்ன்றதுல தைரியமாக வந்தார்கள் சில பேர். அவர்களுக்கு இன்னும் நாம் தைரியம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சு நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்பதை செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு, அதை செஞ்சு காட்டுவோம். இப்போ அது ஆறு மாதம் டேட் கொடுக்குறோம், எல்லா காவி தலைவர்களையும் ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் ஏற்றுவோம். இது பெரிய இந்து மாநாடு அர்ஜுன் சம்பத்ஜி செய்தார் 5 வருஷம் இருக்குமா செந்தில், அங்கே YW YMCAல 5 வருஷம் முன்னாடி அர்ஜுன் சம்பத்ஜி ஒருவராக இந்து மக்கள் கட்சி செய்தது. இப்பொழுது நாம் இந்துக்கள் எல்லோருமே அதை செய்யலாம், எல்லோரும். நான் செந்திலின் கையை பிடித்துக் கொள்கிறேன், அவர் கருணாகராஜன்ஜியின் கையை பிடித்துக் கொள்ளப் போகிறார், அவர் தடா பெரியசாமியின் கையை பிடித்துக் கொள்ளப் போகிறார். அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கை, எல்லோரும் இணைவோம், எல்லோரும் இணைந்து தேரை இழுப்போம். அதுதான் நம்மளுக்கு வெற்றி. நம்மளை பார்த்து வி மேட்டர், வி மேட்டர். சொன்ன மாதிரி ஒரு 15% தழைந்து குழைந்து காலை நக்குவேன் என்றவர்களை நாம் 60% 70% ஓட்டில் காமிக்கலாம். நம்ம நிச்சயமாக அது சாத்தியம், அது இது சாத்தியம் நம் கையில் இருக்கிறது. நாம் இணைவோம், நாம் செய்வோம் என்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை எடுத்துட்டு இப்போ இவங்க டிசைட் பண்ணி பண்ணாங்கனாக்க எல்லோருமே ஒன்று கூடி தேரை இழுப்போம் என்ற உறுதிமொழியுடன் நாம் இங்கிருந்து செல்வோம். தேங்க்யூ வெரி மச். பாரத் மாதா கி ஜெய்.